முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் தலைமையில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். ஆயுள் காப்பீடு வரி ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். வங்கதேச விவகாரம் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியாவிலிருந்து வெளியேற கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தகவல். வங்காளதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தில் சிறையில் இருந்து 20 கைதிகள் தப்பி ஓட்டம். தப்பி ஓடியவர்கள் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என அதிகாரிகள் தகவல். தமிழக தொழில்துறையை படுபாதாளத்திற்கு திமுக அரசு தள்ளிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜவுளித்துறையை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். நீட் தேர்வு எழுதும் தமிழக மருத்துவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு. தொலைதூரத்தில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணி 8வது நாளாக நீட்டிப்பு. மண்ணில் புதைந்து மாயமான 180 பேரை தேடும் மீட்புக் குழு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் குறித்து ஆலோசனை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடியை சேர்ந்த 22 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் மீனவர்கள் கொந்தளிப்பு. அருகே எடப்பாடி காவல் நிலையத்திற்குள் அதிகாலையில் மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீச்சு. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடும் போலீசார். கடைமடை பகுதியான நாகைக்கு வந்த காவிரி நீர். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் நெல்மணிகளை தூவியும் வரவேற்பு. தண்ணியும் வந்தது 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 உழவருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனி அணிகள் பலப்பரீட்சை. இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஹமாஸ் ஆயுத குழுவில் இடம்பெற்ற ஐநா ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த உடந்தையாக இருந்ததாக விசாரணையில் தகவல்.